இன்றைய முக்கிய செய்திகள். ஆறுகள் கரை புரண்டு ஓடுவதால் கடும் வெள்ளப்பெருக்கு. ஒகேனக்கல் அருவிகளை மூடியபடி செல்லும் காவிரி. தீவுகளாக மாறிய கிராமங்களில் தவிக்கும் மக்கள், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஆய்வு. வெள்ளச்சேதத்தை பார்வையிட மத்திய குழு நாளை வருகை. கூடுதல் நிதி வழங்க மத்திய அரசிடம் தமிழகம் வலியுறுத்தல். விளைநிலங்கள் மூழ்கியதால் லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் பாதிப்பு. நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க விவசாயிகள் கோரிக்கை. வணக்கம். வணக்கம். தொடர் மழையால் முக்கிய ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பல பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு பருவமழை மற்றும் அடுத்தடுத்து உருவான காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கரைபுரண்டோடும் நீரால் பாலாறு, செய்யாறு, வேகவதி என மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் திருமுக்கூடலில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மதுராந்தகம் அருகே ஈசூர் தரைப்பாலம் வெள்ள நீரால் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. திருத்தணி அருகே எல்விபுரம் தரைப்பாலம் கொசஸ்தலை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் 7 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரக்கோணம் அருகே கல்லாற்றில் அதிக நீர் செல்வதால் தரைப்பாலத்தில் மக்கள் கயிறு கட்டியபடி கடந்து சென்றனர். செய்யாறில் ஜவ்வாது மலையில் இருந்து குப்பநத்தம் அணை வழியாக வரும் உபரி நீரும் சேர்ந்து வருவதால் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனக்கு 56 வயசு ஆகுதுங்க. வரலாறு காணாத அளவுக்கு நம்ம இந்த செய்யாறு ஆற்றில் தண்ணி வந்து மானாவரியா வந்து இருக்குதுங்க. இந்த தண்ணி வந்து வீணா வந்து போய் வந்து கடல்ல சேருதுங்க. மரக்காணம் அருகே பக்கிங்ஹாம் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மழை நீர் செல்வதால் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பள்ளிக்கொண்டாவை அடுத்த பசுமாத்தூர் கிராமத்தில் 2 அடுக்கு மாடி வீடு சரிந்து விழுந்து பாலாற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு நிலவிய நிலையில் ஊத்தங்கரை அருகே பாம்பாற்றில் இளைஞர் ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். காவிரியில் வினாடிக்கு 70,000 கன அடி நீர் வருவதால் ஒகேனக்கல் அருவிகளை மூடியபடி தண்ணீர் செல்கின்றன. தஞ்சை மாவட்டம் பாபநாசம், கும்பகோணம், திருவிடை மருதூர் வட்டங்களின் எல்லைப் பகுதியாக உள்ள கொள்ளிடம் ஆற்றில் 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் கரை புரண்டோடுகிறது. கடந்த 2005 கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 4.5 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை முதல் மீண்டும் கனமழை கொட்டி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல பகுதிகளில் கிராமங்களை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கொற்றலை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரத்தில் உள்ள 30 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொன்னேரி அருகே வெள்ளிவயல் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதி தனித்தீவாக காட்சியளிக்கிறது. வெள்ளக்காட்டிலிருந்து வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். முன்ன வந்த தண்ணிக்கு 10 ஆட்டுக்கு மேலே போயிடுச்சு, 2 பெரிய ஆடு சேர்த்துச்சு. இப்போ 6-7 ஆட்டுக்கு போயிடுச்சு. நாங்கள் இருக்கிறது 2 பேர் தான். நாங்கள் 2 பேரில் கூட எங்களுக்கு அதுதான் வழி. அது இல்லைன்னா எங்களுக்கு பிழைக்க முடியாது. நான் வருஷம் வருஷம் இப்படி தான் வருது தண்ணி. கரையும் சரி கிடையாது. 20 வீட்டுக்கு மேலே இங்கே பள்ளத்தில் இருக்கிற வீடு ரொம்ப பாதிக்கப்படுது. திருவள்ளூரில் காந்தி கிராமத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த 250 குடும்பத்தினர் தத்தளித்து வருகின்றனர். 90 ஆண்டுகளுக்கு பின் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ஏராளமான கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வெள்ளப்பெருக்கை காண ஏராளமானோர் செவிலிமேடு பாலத்தில் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் 46 ஆண்டுகளுக்கு பின் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. அதிக அளவு தேங்கியுள்ள தண்ணீரால் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் உள்ளே உட்காந்து டீ சாப்பிட்டு வரும்போது தண்ணி கொஞ்சம் அந்த உடச்சிக்கின்னு தண்ணி கொஞ்சம் வந்தது. ஒரு 1/2 மணி நேரத்தில் சரசரன்னு வீட்டு உள்ள இருக்கு பாருங்க, அது உள்ள கம்ப்ளீட்டாக 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் தான் சரசரன்னு ஏறிச்சு. பாம்புலாம் வந்து உள்ளே ஏறிச்சு 2 பாம்பு அடித்து போட்டோம். மாடு கோழியெல்லாம் பக்கத்தில் இருந்தது, அதையெல்லாம் காமத்து பண்ணி விட்டுட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் கூட்டுக்குன்னு நாங்கள் வெளியே கதவை பூட்டிக்கின்னு வெளியில் வந்துட்டோம்.
மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை பேரிடர் குழுவினர் மீட்டு வருகின்றனர். மலட்டாறு, நரியாறு ஆகியவற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விழுப்புரம் அகரம் கிராமத்தில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஆம்பூரிலிருந்து பேரணாம்பட்டு செல்லும் மாநில நெடுஞ்சாலைகளில் வழிந்தோடும் வெள்ளம் துத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்துள்ளது. மழை வெள்ளம் தேங்க காரணமாக இருந்த தனியார் தொழிற்சாலை ஆக்கிரமிப்புகளை பொதுமக்கள் அகற்ற முயன்றதால் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தென்பெண்ணை வெள்ளத்தால் கரை உடைந்து புதுச்சேரி அருகே பாகூரில் 12 கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கரையோர கிராமங்களான கொம்மாந்தன்மேடு, ஆராய்ச்சி குப்பம், சோரியாங்குப்பம், குருவிநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை பேரிடர் மீட்புக் குழுவினரும் தீயணைப்பு படையினரும் ரப்பர் படகுகள் மூலம் மீட்டனர். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கினார். கொற்றலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மணவி புதுநகர் பகுதியில் ஏராளமான வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் அங்கு வசித்தவர்கள் அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற திரு ஸ்டாலின் வடிவுடையம்மன் நகரில் கொற்றலை ஆற்றின் இரு கரைகளையும் வெள்ள நீர் தொட்டு செல்வதை பார்வையிட்டார். பின்னர் மகாலட்சுமி நகர் பகுதியில் நடந்து சென்று பொதுமக்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். மணலி புதுநகர் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் தங்கியிருக்கும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை திரு ஸ்டாலின் வழங்கினார். பர்மா நகர் சடையான்குப்பம் பகுதியில் கொற்றலை ஆற்றின் வெள்ள நீர் புகாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு அவரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். எங்களை பாய் தலைகாணி பெட்ஷீட் எல்லாம் கொடுத்தாங்க. நைட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, காலையில் சாப்பாடு கொடுத்தாங்க. மாத்திரை வாங்கினேன், உப்பு, பெட்டு, பால் எல்லாம், பிஸ்கெட்டு எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனால் அந்த ஒரு இது மட்டும் வெசு வெசு நாங்கள் அநாயப்படுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நான் கேட்டிருக்கேன், எல்லாம் செய்கிறேன் பார்க்குறவான்னு சொன்னார். அதேமாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு திட்டம் இருக்கும். மீட்பு பணிகளை முடுக்கிவிடும்படி அதிகாரிகளுக்கு திரு ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி, மாதவரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சுதர்சனம் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழக வெள்ளச்சேதங்களை பார்வையிட மத்திய குழு நாளை வரவுள்ள நிலையில் கூடுதல் நிதி வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தொடர்ந்து மழை பெய்வதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 2,629,29,00,000 ரூபாய் நிதி வழங்குமாறு மத்திய அரசிடம் நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாதிப்பு குறித்த விவரங்கள் வந்த வண்ணம் உள்ளதால் கூடுதல் நிதி வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ராமச்சந்திரன் கூறினார். 2,629,29,00,000 முதலாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இதில் உடனடியாக அவசரமாக 549,63,00,000 ரூபாய் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். முதல்ல கொடுத்த அந்த கேட்பு தொகையோடு இப்பொழுது தயார் செய்கிற கேட்பு தொகையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நாங்கள் கேட்கவிருக்கிறோம். வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நாளை தமிழகம் வரவுள்ளது. இந்த குழுவானது தமிழக கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு பணீந்தர் ரெட்டி, முதன்மைச் செயலாளர் திரு குமார் ஜெயந்த் தலைமையில் 2 குழுக்களாக பிரிந்து சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு குழுவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்றொரு குழுவும் நாளை மறுநாள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்கிறது. 23ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களை ஆய்வு செய்யும் மத்திய குழு 24ஆம் தேதி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறது. மத்திய குழு சேதங்களை பார்வையிட வரும்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு, விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட அனைவரும் பாதிப்புகள் குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று திரு ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார். கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. சீர்காழி அருகே காட்டூர், ஆரப்பள்ளம், பச்சை பெருமாநல்லூர் உள்ளிட்ட பகுதியில் 1,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 20,000 ஏக்கர் சம்பா பயிர்களும் நாசமாகின. இந்நிலையில் தமிழக அரசு அறிவித்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். எங்களுக்கு ஹெக்டேருக்கு 6,000 ரூபாங்கிறது உண்மையிலே இந்த பயிரை திரும்ப நாங்கள் நாற்று போட்டு விதை நெல் கவனி கொடுக்குறீங்க, அதை விதைச்சு திரும்ப நாங்கள் வரப்பட்டி நடவாள கூலி கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து எங்களுக்கு போதுமானதல்ல. எங்களுக்கு வந்து இந்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்குங்க. எங்களுக்கு வந்து பணமாகவும் கொஞ்சம் கொடுங்க. ஏக்கருக்கு 20,000 ரூபா கொடுத்தா தான் எங்களுக்கு கட்டுப்படியாகும். இந்த 6,000 ரூபா இடுபொருளுங்கிறது எங்களுக்கு எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது.
விழுப்புரம் அருகே ஏனாதிமங்கலம் தடுப்பணையின் இரண்டு ஷட்டர்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாலும் வீடூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீராலும் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் மணலிப்பட்டு செட்டிப்பட்டு உள்ளிட்ட கரையோர கிராமங்களில் 1500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் மரவள்ளி கிழங்கு பயிர்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. இதனிடையே தமிழகத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட வரும் மத்திய குழு முழுமையாக ஆய்வு செய்து தமிழக அரசு கோரியுள்ள நிவாரணத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று தஞ்சையில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தமிழக அரசு கேட்ட தொகையை மத்திய அரசு கொடுத்தாதான் இந்த விவசாயிகளுக்கு இந்த நிவாரணங்களை வழங்க முடியும், நாங்க இழந்து இருக்க நஷ்டத்தை ஈடு செய்ய முடியும். தஞ்சை மாவட்டத்தை வெள்ளம் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவை உலுக்கிய கனமழைக்கு பலியானோரின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் அந்த மாநிலத்தின் சித்தூர், கடப்பா, நெல்லூர், அனந்தபூர் மாவட்டங்களில் பலத்த மழை கொட்டியது. இதனால் நீர்நிலைகள் உடைந்து 500 மேற்பட்ட கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. சித்தூர் மாவட்டத்தில் நீவா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏராளமான கால்நடைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 500,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். இதனிடையே வெள்ள பாதிப்பு குறித்து அவருடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் திரு மோடி, வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஆந்திராவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 10,302 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1,24,868 பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர். கல்லூரி தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளை நம்பி சென்னை மெரினா கடற்கரையில் கூடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. கல்லூரி தேர்வுகள் தொடர்பான அரசின் முடிவை மாணவ பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்ட நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, மதுரை, சேலம், நாகை மாவட்டங்களில் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை கட்டிடங்கள், மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு ஓட்டுநர் தேர்வு தளத்துடன் கட்டப்பட்ட புதிய கட்டிடம் ஆகியவற்றை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021 வெளியிட்ட அவர், 1,148 குழந்தைகளுக்கு நிதியுதவியும் கருணை அடிப்படையில் 15 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். அடுத்த தேர்தலில் வென்று முதலமைச்சராகத்தான் ஆந்திர சட்டப்பேரவைக்குள் நுழையப்போவதாக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு சபதம் செய்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று ஏற்பட்ட வாக்குவாதத்துக்கு பிறகு அவையை விட்டு வெளியேறி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தம்மையும் குடும்பத்தினரையும் ஆளும் YSR காங்கிரஸ் கட்சியினர் இழிவாக பேசுவதாக கூறி கதறி அழுத காட்சி வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்புகளை www.chennaimetrorail.org என்ற அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி மற்றும் நாளிதழ்களில் வெளியிடப்படும் விளம்பரங்கள் மூலம் தெரிந்து கொள்ளுமாறு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வேறு எந்த ஒரு இணையதளத்திலும் வரும் அறிவிப்புகளை நம்ப வேண்டாம் என அந்நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர், அலவாய்ப்பட்டி, வெள்ளைப்பிள்ளையா கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நூல் விலையேற்றத்தை மத்திய மாநில அரசுகள் கட்டுப்படுத்த கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் 2வது நாளாக இன்றும் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 9,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கட்டு நூல் தற்போது 14,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தில் உள்ள வடக்கு ஏரியின் மதகில் நீர் கசிந்ததால் கிராம இளைஞர்களே பழங்கால குடிமராமத்து முறையில் வைக்கோல் பிரிகளை சாக்கில் கட்டி தலையணை போல வைத்து கசிவை அடைத்தனர். 15 பிறகு பாதி நிரம்பிய நிலையில் பராமரிப்பில்லாத மதகின் வழியே நீர் வெளியேறி வந்த நிலையில் தற்போது நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. சிவகங்கை அருகே கீழப்பூங்குடி கண்மாய்க்கு பெரியார் கால்வாயிலிருந்து வரும் தண்ணீரில் கண்மாயில் நிரப்பக் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 500 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்கவில்லை என்று கூறியவர்கள் கடை அடைப்பும் நடத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
தேனி மாவட்டம் கீழ வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 3 தெருக்களுக்கு செல்லும் பாதையை அடைத்து சிலர் வீடு கட்டியிருப்பதாக கூறி 20 ஆண்டு ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி பெரியகுளம் ஊராட்சி வண்டி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். போராட்டம் நடத்துபவர்கள் மீது பொய் புகார் தரப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 2400 கனஅடியிலிருந்து 2000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆரணி ஆறு பாயும் ஊத்துக்கோட்டை பழவேற்காடு வழித்தடத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆரிப்பாளையம் பாலத்தை சங்கராபரணி ஆற்று வெள்ளம் மூழ்கடித்ததால் நேற்று போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இன்று வெள்ளம் குறைந்ததால் போக்குவரத்தை மீண்டும் அனுமதிப்பதற்காக சேரும் சகதியுமாக உள்ள பாலத்தை தண்ணீர் பீச்சி அடித்து தூய்மைப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஆசிரியர்களாக பணிபுரிய உள்ள தன்னார்வலர்களுக்கு குழந்தைகளிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த கல்வி திட்டங்களை கற்பிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பயிற்சிகள் மதுரை புனித தெரசா அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 460 ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர். 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதாக பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விவசாயிகளின் ஓராண்டு போராட்டத்தின் வெற்றி விழா பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு கண்ணீர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. சிவகங்கை அருகே கருங்காலக்குடி கண்மாயில் மீன்பிடி ஏலம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதை அடுத்து கிராமத்திற்குள் புகுந்து 6 பேரை ஆயுதங்களால் தாக்கிய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு சாலை மறியல் நடத்தப்பட்டது. உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் 22.37% உள்ள வனப்பரப்பை 33% உயர்த்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் 3 நாள் வேளாண் கண்காட்சியின் 2வது நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசிடமிருந்து அதிக நிதியை பெறாவிட்டால் புதுச்சேரி திவாலாகிவிடும் என்று முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசலுக்கு வாட் வரியை குறைத்ததன் மூலம் 400 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சரக்கு மற்றும் சேவை வரி வகையில் 1800 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்றும் அனைத்து துறைகளுக்கும் நிதித்துறை செயலர் கடிதம் எழுதியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சைதாப்பேட்டையில் உள்ள பத்திரப்பதிவுத்துறையின் தென் சென்னை மாவட்ட பதிவாளர் மீனாகுமாரியின் அலுவலகம் மற்றும் முகப்பேரில் உள்ள அவரது வீட்டில் நேற்று மாலை தொடங்கி 12 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு சோதனையில் கணக்கில் வராத 14 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மரக்காணத்தில் மேலும் மழை பெய்யும் என்ற அச்சம் காரணமாக உப்பளங்களில் தேக்கி வைத்த 10,000 டன் உப்பை பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக நீண்ட தூரம் உப்பு மூட்டைகளை அவர்கள் சுமந்து சென்று வாகனங்களில் ஏற்றி வருகின்றனர். கொடைக்கானல் அருகே கேசிப்பட்டி கிராமத்தில் தொடர் மழை காரணமாக 70 ஆண்டு பழமையான கிணறு சரிந்து உள்வாங்கியதால் பெரும் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் 4 ஆண்டுகளுக்கு முன் விபத்தில் உயிரிழந்த அல்லா பிச்சை என்பவரின் குடும்பத்துக்கு இழப்பீட்டுத் தொகை 20 லட்சம் ரூபாயில் 10 லட்சம் ரூபாய் வழங்காததால் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு வந்த நீதிமன்ற ஊழியர்கள் அரசு விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்தை ஜப்தி செய்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்து 36,976 ரூபாயாகவும் 1 கிராம் 4,622 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 70 ரூபாய் 40 காசுகளாக உள்ளது. இனி வருவது பல்சுவை செய்திகள். சொந்தம் பேச உறவுகள் இல்லாவிட்டால் சொத்தாக ஊரே இருந்தும் என்ன பயன்? ஒடிசா மாநிலம் கட்டாக் நகரைச் சேர்ந்த 63 வயது மூதாட்டி மினாட்டி பட்நாயக் 3 மாடி வீடு, நகைகள் உட்பட 1 கோடி ரூபாய் சொத்துக்களை 25 ஆண்டுகளாக தமது குடும்பத்தினரின் பயணத்திற்கு ரிக்ஷா ஓட்டிய புத்தா சமாலுக்கு உயில் எழுதி வைத்துள்ளார். கணவர் கிருஷ்ணகுமார் கடந்த ஆண்டும் ஒரே மகள் இந்த ஆண்டும் இறந்த பிறகு சொத்துக்கள் தனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்கிறார் மினாட்டி. மினாட்டியின் கடைசி காலம் வரை பராமரிக்க போவதாக தெரிவித்துள்ளார் உழைப்புக்கு மரியாதையாக சொத்துக்களை பெற்ற ரிக்ஷாக்காரர். ஆடும் வரை ஆட்டம், 1000 இல் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா? பாத காணிக்கை படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய வீடு வரை உறவு பாடலில் வரும் வரிகள் இவை. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொடர் மழை காரணமாக முக்கிய ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பல பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் பல கிராமங்களை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளச்சேதங்களை பார்வையிட மத்திய குழு நாளை வரவுள்ள நிலையில் கூடுதல் நிதி வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.